ஹலோ கைஸ், 1858 போல பிரான்ஸ் இண்டோ சைனீஸ் காலனிஸ்ங்கிற பேர்ல வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் தெற்கு சீனாவை அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே வச்சிருந்தாங்க. ரெண்டாம் உலக போரினப்போ ஜப்பான் தென்கிழக்கு ஆசியாவை கைப்பற்றணும்னு விருப்பப்பட்டது. இதை பத்தி கூட நான் ஏற்கனவே ஜப்பானிய பேர்ல் ஹார்பரை தாக்கியதுங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். ஜப்பானோட தென்கிழக்கு ஆசியா கனவை பத்தி தெரியணும்னா அந்த வீடியோவை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, 1940 போல ஜப்பான் பிரெஞ்சு இண்டோ சைனா பகுதிகளை தாக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த ரெண்டாம் உலக போர்ல ஹிட்லர் பிரான்ஸ அதே ஆண்டுல தாக்கினாரு. இதனால பிரான்ஸ் பிரெஞ்சு இண்டோ சைனா அதாவது வியட்நாம விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மீதி இருந்த பிரெஞ்சு ராணுவத்தை வீழ்த்தி ஜப்பான் வியட்நாம், லாவோஸ் மற்றும் கம்போடியாவை கைப்பற்றியது. 1945 போல ரெண்டாம் உலக போர்ல ஜப்பான் தோத்ததுனால ஜப்பான் வியட்நாம விட்டு வெளியேறியது. ஜப்பான் வெளியேறியதும் வியட்நாமின் தந்தைன்னு அழைக்கப்படும் ஹோச்சிமின் வியட்நாம் ஒரு சுதந்திர நாடாக 2 செப்டம்பர் 1945 அறிவிச்சாரு. ஆனா ரெண்டாம் உலக போரின் வெற்றியை வச்சு பிரான்ஸ் திரும்பியும் வியட்நாமை கைப்பற்றியது. இதனால பிரான்சுக்கும் ஹோச்சிமினுக்கும் நிறைய சண்டை நடந்தது. இதுக்கப்புறம் ஜூலை 1954 நடந்த ஜெனீவா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் கம்போடியா, லாவோஸ் மற்றும் வியட்நாம் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு அப்புறமும் கூட வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம்னு வியட்நாம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. வடக்கு வியட்நாம்ல ஹோச்சிமின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. தெற்கு வியட்நாம்ல பவுடாய்ங்கிற அரசரின் ஆட்சிக்கு கீழே இருந்தது. ஹோச்சிமின் வியட்நாம ஒரு சுதந்திர நாடாக வைக்க ஆசைப்பட்டாரு. ஆனா இவரு சீனா மற்றும் சோவியத் யூனியனின் கம்யூனிசம் மேல மிகுந்த தாக்கத்தை வச்சிருந்தாரு. இதனால ஹோச்சிமின் மற்றும் அவருடைய புரட்சி குழு வியட்நாம் பிரிபடுவதை ஏத்துக்கல. இதன் காரணமா இவங்க சவுத் வியட்நாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தொடங்கினாங்க. இந்த பிரச்சனையை சரி செய்ய ஹோச்சிமின் அமெரிக்காவின் உதவியை கேட்டாரு. ஆனா அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஏற்கனவே பனிப்போர் நடந்துகிட்டு இருந்ததுனால அமெரிக்கா இவங்களுக்கு உதவி செய்ய மறுத்தது. தென்கிழக்கு ஆசியாவில் சோவியத் யூனியனின் சக்தியையும் கம்யூனிசத்தின் பரவலையும் நிறுத்த அமெரிக்கா நினைச்சது. இதன் விளைவு வியட்நாம் போர் உருவானது. இந்த வீடியோ வியட்நாம் போரை பத்தின வரலாறை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹோச்சிமின் வெற்றி பெற்றால் தென்கிழக்கு ஆசியாவில் கம்யூனிசம் பரவும்னு அமெரிக்கா நினைச்சது. இருந்தாலும் ஹோச்சிமினுக்கு எதிராக நடந்த சண்டையில பிரான்ஸ் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. இதை பார்த்து பயந்த அமெரிக்கா பிரான்சுக்கு நிதி உதவியையும் வெடிபொருட்களையும் கொடுத்து உதவியது. ஆனா ஹோச்சிமினின் ராணுவ படையான வியட்காங் பிரான்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போரை தான் வரலாற்றுல த பேட்டில் ஆஃப் டின்பியன் ஃபூன்னு கூப்பிடுறாங்க. 1954 ஜெனீவா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தெற்கு வியட்நாம ஆட்சி செஞ்ச பவுடாய் அரசரை ஓரங்கட்டி கோ டின் இம் தெற்கு வியட்நாமின் ஜனாதிபதியாக ஆனாரு. கம்யூனிசம் பரவுவதை தடுக்க அமெரிக்கா கூட சேர்ந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்கொரியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆரம்பத்துல ஹோச்சிமினின் வியட்காங் ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்ட தெற்கு வியட்நாமுக்கு அமெரிக்கா ராணுவ வளங்களை மட்டும்தான் அனுப்பியது. கொஞ்ச காலம் கழிச்சு அமெரிக்கா தன்னுடைய ராணுவ படையையும் ஆதரவுக்காக அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தெற்கு வியட்நாமுக்கும் வடக்கு வியட்நாமுக்கும் நடந்த உள்நாட்டு சண்டையில தெற்கு வியட்நாம் 100,000 பேரை கைது செஞ்சு சித்திரவதை செஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுத்தது. அடுத்து 6 கழிச்சு டிசம்பர் 1960 போல தெற்கு வியட்நாமின் ஆட்சியை எதிர்த்து நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட்ங்கிற அமைப்பு உருவானது. இந்த அமைப்புல கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் இல்லாதவங்க இருந்தாங்க. இந்த அமைப்பு தெற்கு வியட்நாம்குள்ளேயே தெற்கு வியட்நாம் அரசாங்கமான கோடென் இம்மை எதிர்த்து உருவானது. அமெரிக்கா இந்த என்எல்எஃப் அமைப்பு வட வியட்நாமின் கைப்பாவைன்னு நினைச்சாங்க. ஆனா என்எல்எஃப் தன்னை ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக அறிவிச்சது. 1962 போல அமெரிக்கா ராணுவ படையின் எண்ணிக்கை 9,000 உயர்ந்தது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா தெற்கு வியட்நாமுக்கு கம்யூனிசமை எதிர்த்து சண்டை போட முழு ராணுவ ஆதரவையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தெற்கு வியட்நாம்ல கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியாளர்கள் அதிக நடவடிக்கைகளை நடத்திக்கிட்டு வந்தாங்க. இதை எதிர்த்து அமெரிக்கா அதிகமா தலையிட்டது. இது வியட்நாம் போரை முழுமையான ஒரு போராக மாத்தியது. 1963 இந்த போர்ல ஒரு புது திருப்பம் நடந்தது. தெற்கு வியட்நாம் ஆட்சியாளரின் தளபதிகள் அவங்க சொந்த தலைவரான இம்முக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. இம்மின் அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது.
இம்மும் அவருடைய சகோதரரும் கொல்லப்பட்டாங்க. இது நடந்து சரியா 20 நாட்கள் கழிச்சு அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்டாரு. இதனால லிண்டன் பி ஜான்சன் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்றாரு. இவருடைய முக்கிய குறிக்கோளே வியட்நாம் போர்ல அமெரிக்கா வெற்றி பெறுவது. ஆனா தெற்கு வியட்நாம்ல சூழ்நிலை மாறிக்கிட்டே இருந்தது. இந்த போர் அமெரிக்காவின் கையை விட்டு நழுவுவதை பார்த்த ஜான்சன் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவத்தை வியட்நாமுக்கு அனுப்ப தொடங்கினாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது வடக்கு வியட்நாமின் ராணுவம் அமெரிக்காவின் 2 போர் கப்பல்களை தாக்கியது. இதுக்கு பழிவாங்கும் நோக்கத்துல வட வியட்நாம் மேல குண்டுகளை வீச அமெரிக்கா முடிவு பண்ணியது. வடக்கு வியட்நாம்ல உள்ள அமெரிக்கா கப்பல்கள் குண்டுகளை வீச ஆரம்பிச்சது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் தண்டர்னு பேர் வைக்கப்பட்டது. இந்த தாக்குதல் போதாதுன்னு மார்ச் 1965 அன்றைய அமெரிக்க பிரதமர் ஜான்சன் அதிகமான ராணுவ வீரர்களை அனுப்ப முடிவு செஞ்சாரு. வியட்நாம்ல உள்ள அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 450,000 தொட்டது. 2 உலக போர்ல ஜப்பான்ல வீசப்பட்ட குண்டுகளை விட வியட்நாம்ல போடப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகம். நேஷனல் ஜியோகிராபிக் பத்திரிகையில வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி வியட்நாம் போர்ல ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கு ஒரு குண்டு வெடிச்சதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஹோச்சிமின் ராணுவ படைக்கு ஆதரவா சோவியத் யூனியனும் சீனாவும் வியட்நாமுக்கு அவங்க படையை அனுப்பினாங்க. வியட்நாமின் உள்ளூர் மக்கள் அமெரிக்கா ராணுவத்தை எதிர்த்து கொரில்லா தாக்குதல் உத்திய பயன்படுத்தினாங்க. இந்த தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தை பலவீனமாக்கியது. 1968 போல அமெரிக்க ராணுவ வீரர்களின் தைரியம் குறைய ஆரம்பிச்சது. இந்த போர்ல வெற்றியின் நம்பிக்கையை விட்டு அவங்க உயிரை காப்பாத்திக்க விரும்பினாங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா வட வியட்நாம் கிட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சது. ஆனா 1972 வரைக்கும் எந்த ஒரு உடன்பாட்டையும் இவங்க எட்டல. மறுபக்கம் வியட்நாம் போன்ற சின்ன நாட்டை கூட இவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சு இவங்களால கையாள முடியலன்னு அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா வடக்கு வியட்நாம் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அமெரிக்கா கிட்ட அதிக வளங்கள் இருந்தாலும் அமெரிக்க வீரர்களின் மோரல் ரொம்பவே குறைவா இருந்தது. இந்த போர்ல வெற்றி பெற அமெரிக்கா எல்லா டெக்னிக்கையும் பயன்படுத்தியது. அது வியட்நாம்ல உள்ள காடுகளுக்கு தீ வச்சது. 200 B-52 பாமர் விமானங்களை வச்சு 730 வியட்நாம் மேல 12 தொடர்ந்து 20,000 குண்டுகளை வீசியது. நிலத்திலையும் சுமார் 538,000 அமெரிக்க வீரர்கள் சண்டை போட்டாங்க. இந்த போர்ல வெற்றி பெற அமெரிக்கா பணத்தை தண்ணீர் மாதிரி செலவு செஞ்சது. இவ்வளவு பெரிய அளவுல ராணுவ நடவடிக்கைகளை செஞ்சும் 1969 போல அமெரிக்கா வடக்கு வியட்நாம் கிட்ட சரணடைய ஆரம்பிச்சது. இந்த போர்ல நிறைய அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதனால அவங்க வீரர்களை அமெரிக்கா திரும்பி பெற அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா மறுபுறம் அமெரிக்க அரசாங்கம் இந்த போர்ல வெற்றி பெறுவதாக அமெரிக்க குடிமக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல தான் டேனியல் எல்ஸ்பர்க்ங்கிற அனலிஸ்ட் அமெரிக்காவின் பொய்ய உலகத்துக்கு வெளிப்படுத்தினாரு. 1967 இந்த போரை பத்தி சில ஆய்வுகளை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வுக்குழு நடத்திக்கிட்டு வந்தது. இந்த குழுவுல ஒருவர் தான் டேனியல் எல்ஸ்பர்க். இதுக்கு முன்னாடி இவரு ஒரு கடற்படை வீரராக இந்த போர்ல ஈடுபட்டு இருந்தாரு. இந்த குழு வியட்நாமுக்கு போய் போரின் நிலவரத்தை ஆய்வு செஞ்சது. இந்த ஆய்வின் 7,000 இறுதி ரிப்போர்ட்ட எல்ஸ்பர்க் த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு ரகசியமா லீக் பண்ணாரு. இந்த ரிப்போர்ட்டின் படி அமெரிக்கா இந்த போர்ல தோல்வி அடைஞ்சு வருவதாகவும் இந்த போர்ல நடந்த கொடுமைகளை பத்தியும் அமெரிக்க ராணுவ வீரர்களின் துன்பங்கள் பத்தியும் விரிவா சொல்லப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் 4 ஜனாதிபதிகளான நிக்சன், கென்னடி, ஜான்சன் மற்றும் ஈசன்ஹவர் இந்த போரை பத்தியும் அமெரிக்க அரசாங்கம் மக்களுக்கு சொன்ன பொய்யை பத்தியும் இந்த ரிப்போர்ட் அம்பலப்படுத்தியது. இந்த நேரத்துல அதாவது 1969 போல ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தாரு. எல்ஸ்பர்க் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்டுக்காக அமெரிக்காவை கான்ஸ்பிரசி அதாவது சதி மற்றும் எஸ்பியோனாஜ் அதாவது உளவு பார்த்ததாக சொல்லி இவரை 115 சிறை தண்டனை கொடுத்து சிறையில வச்சாங்க. அமெரிக்கா காங்கிரஸின் ரிப்போர்ட்டின் படி வியட்நாம் போருக்கு மொத்தம் $168 பில்லியன் செலவு செஞ்சதாக சொல்லப்படுது. இது இன்றைய தேதிக்கு சுமார் $1 டிரில்லியன் மதிப்பு. இந்த போர்ல சுமார் 58,220 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கும் வியட்நாம் காடுகள்ல இந்த போர்ல போடப்பட்ட குண்டுகள் இருப்பதாக சொல்லப்படுது. சரி, திரும்பி விஷயத்துக்கு வருவோம். 27 ஜனவரி 1973 வியட்நாமும் அமெரிக்காவும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பாரிஸ் பீஸ் அக்கார்ட்ஸ்ங்கிற சமாதான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க.
அமெரிக்காவுக்கும் வடக்கு வியட்நாமுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவின் கடைசி ராணுவ குழு 29 மார்ச் 1973 வியட்நாமை விட்டு முழுமையா வெளியேறியது. இருந்தாலும் தெற்கு மற்றும் வடக்கு வியட்நாமுக்கு இடையிலான போர் தொடர்ந்தது. தெற்கு வியட்நாம யூஜென் வான் தியூங்கிற ராணுவ அதிகாரி ஆட்சி செஞ்சாரு. 1969 ஹோச்சிமின் உடல்நிலை காரணமா இறந்தாரு. இவருக்கு அப்புறம் வடக்கு வியட்நாம ஆட்சி செஞ்சது லீ துவான். 1973 அமெரிக்கா வெளியேறினாலும் போர் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு நடந்தது. அமெரிக்கா தெற்கு வியட்நாமுக்கு நிதி உதவி அளிச்சுக்கிட்டு வந்தது. 29 ஏப்ரல் 1975 போல வடக்கு வியட்நாமின் ராணுவ படையான வியட்காங் தெற்கு வியட்நாமின் தலைநகரமான சைகனை நெருங்கினாங்க. 30 ஏப்ரல் 1975 சைகன் வடக்கு வியட்நாமின் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 21, 1975 போல தெற்கு வியட்நாமின் ஆட்சியாளர் தியு வியட்நாமை விட்டு தப்பி ஓடினாரு. வடக்கு வியட்நாமின் ராணுவம் சைகன் நகரத்தை ஆக்கிரமிச்சு ஹோச்சிமின் நகரம்னு பேரிட்டாங்க. இதுக்கு அப்புறம் வியட்நாம் 2 ஜூலை 1976 ஒரே நாடாக இணைஞ்சு சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் வியட்நாம்னு பேரிடப்பட்டது. அமெரிக்கா இந்த போரை இழந்து அமைதியாக ஆனது. வியட்நாம் மக்களின் 30 ஆண்டுகால போராட்டம் இறுதியா முடிவுக்கு வந்தது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய போர் வீடியோஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வியூஸ் நிறைய வந்தாதான் எங்களுக்கும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை செய்ய முடியும். இது மாதிரி வடகொரியா மற்றும் தெற்கு கொரியாவுக்கு என்ன பிரச்சனைங்கிற வீடியோ வேணும்னா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.